மூர்க்கத்தனத்தால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ இது மூர்க்கத்தனையை விட்டு இந்த சினம் என்னை விட்டு போகக்கூடாதா? என்னால் எனக்கு புரியலையே, என்னை பாவியாக்கிடும் போல இருக்கே, என்னை என்ன செய்வன் தாயே? என்ன பயப்படாத மகனே, அவனை ஆசி பெற்றுக்கொண்டான். என்னுடைய மகன் ஆசி பெற்றுக்கோ, இல்லைன்னா இந்த மூர்க்கத்தனம் விட்டு போகாது. இந்த மூர்க்கத்தனம் உள்ளவனே வெகு பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான். கைகால் துண்டுபட்டுருக்கு, கைகாலெலாம் வெட்டுப்பட்டு கிடக்கு, உயிர் இழந்திருக்கிறான். மனைவி மக்கள் இழந்துட்டான், நல்ல சுற்றத்தார் இழந்துட்டான், எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கி ஜெயிலில் இருக்கானே தாயே, என்னப்பாருண்ணா? ஒன்றும் கவலைப்படாதே, ஒரு முறை முருகானா போதும், ஒரு முறை அகத்தீசனா போதும், இந்த கோணைக்கடெல்லாம் தூள் பட்டு போகும். ஒரு முறை சொன்னால் போதுமானே, ஒரு முறை சொல்லும்போதே நீ அடுத்த முறை சொல்லுவேன் எனக்கு தெரியும். அதனால் இப்போ ஒரு முறை சொல்லி வா, பெரியவங்க நாமத்தை சொல்லு, எல்லாம் கொனைக்கடலாம் தீரும், நீடிய ஆயுள் கிடைக்கும் உனக்கு. நீடிய ஆயுள் வருவதற்கும் இது பக்தி தான் உனக்கு பாயிரு. கொனைக்கேடு தீரும், நீடிய ஆயுள் உண்டாக்கும், செல்வத்தை பெருக்கும், சினங்கள் கோபம் தீரும், பொறாமை தீரும், கொடுமையெல்லாம் நீங்கி போகும், நல்ல நட்பும் உண்டாக்கும். நட்பு நல்ல நட்பையும் உண்டாக்கும், இந்த பக்தியால் தான் நட்பும் உண்டாக்கும். ஆக பக்தி செலுத்துவதற்கு பெரியவர்கள் ஞான பண்டிதனாக சுப்பிரமணியர் அகத்தீசன் ஆசி இல்லாமல் முடியாது. அப்போ பூஜை செய்து பழகியனவனுக்கு தான் இந்த கொனைக்கேடு பற்றி புரியும். வள்ளுவர்மான் சொல்லிவிட்டான் இப்படி இருக்கணும்னு சொன்னான். யாரையா இது கடைப்பிடிக்கிறது? நீ கடைப்பிடிச்சிருக்கேன்னா, நான் அப்படி தான் இப்போ இருந்திருக்கிறேன். எல்லா வல்ல இயற்கை படைக்கும் போதே எனக்கு இந்த கொனைக்கேடு இருந்திருக்கு. நான் ஆசை தலைவன் ஆசி பெற்றேன், மாற்றிக்கிட்டேன். நீ மாற்றிக்கொள்ள வேணும் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறேன். ஆசியோடு தான் அகத்தீசன் ஆட்சியாக தான் இந்த நூல்களை எழுதியிருக்கிறேன். நீ முன்னேற வேணும்னு தான் சொல்கிறேன். ஒன்று ஏன் திருவடி பிடித்துக்கொள், வள்ளுவ பெருமான் என்று அழைத்துப்பார். நாங்கள் எல்லோரும் ஒரே சாந்தியமே வடிவான, 9 கோடி பேரும் சாந்தியமே வடிவான மக்கள், கருணையே வடிவான மக்கள். யார் அழைத்தாலும் எங்களுக்கு தெரியும். பிடிச்சி கரையை எரிக்கடா மகனே, கரையை எரிக்க, பிடிச்சி கரையை எரிக்கணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க இப்படி தான் இருக்கணும்னு. அப்போ அவன் சொல்கிறான், பொறுத்துக்கோ அப்படின்னா. பொறுத்துக்கொள்வதற்கு வினை விடுதா? நம்மை பொறுமை இருக்க நினைக்கிறோம். ஒரு பக்கம் கடல் சுமையை, ஒரு பக்கம் இது வறுமை, நோய், பிரச்சனைகள் தாங்க முடியலையே தாயேன்னா. அதுவும் எனக்கு தெரியும். கடன் சுமை, நோய், குடும்பத்தில் பிரச்சனைகள், மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, தாய்க்கும் மகனுக்கும் பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை, மாமனாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, நாத்தனாருக்கும் நமக்கு பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, பிரச்சனையை ஏயா அவள் உருவாக்குனேன்னு நான் எங்கடா உருவாக்குனேன்? தோற்றுவிக்கும் போதே இப்படி ஒரு கொனைக்கேடை உருவாக்கி வச்சுருக்கிறான், கடவுள் வச்சுருக்கான், தாய் வச்சுருக்கிறான். இதெல்லாம் வெல்றதுனா சின்ன விஷயமா? வெல்றதுக்கு என்ன உபாயம்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.